இன்றைக்கு நாம் பதிவிட்ட அந்த பஞ்சபூத விரிவு மந்திரமும் பஞ்சபூத ஒடுக்க மந்திரமும் லாவண்ய பஞ்சாட்சரம் என்ற தாந்திரீக நூலை சார்ந்தது. சி என்பதை உச்சரிப்பது முன்னர் நம்முடைய இடது கையை அநாதக சக்கரம் அல்லது நேர்வர்மத்தில் வைத்து கொண்டு அதன் பிறகு வலது கையை தொப்புளுக்கு மேலாக மேல் நோக்கிய நிலையில் வைத்து வலது கை விரல் கடைகளில் முதலில் நாம் சி என்பதை மனதுக்குள் உச்சரித்துவிட்டு அதைத் தொடர்ந்து எட்டு முறை கைகளில் எண்ண வேண்டும். வ வ வ வ வ வ வ வ என்று அதைத் தொடர்ந்து 16 முறை யா என்பதை உச்சரிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து 24 முறை ந உச்சரிக்க வேண்டும். ந ந ந அதைத் தொடர்ந்து 38 தடவை மா உச்சரிக்க வேண்டும். இந்த எழுத்துக்களில் பாருங்கள், மிக முக்கியமான கவனமாக உச்சரிக்க வேண்டியது சி மனதுக்குள் உச்சரித்து விடுவோம். நாக்கை அதுக்கப்புறம் உள்ள எழுத்துக்களை ரொம்ப கவனமாக நம்ம பயன்படுத்தணும். என்னடா நமசிவையே இவ்வளோ நாள் இப்படி தானே உச்சரிச்சுட்டு வந்தோம், இவன் என்ன புதுசாக சொல்கிறான் அப்படின்னு இல்லை. இது தோற்றமும் ஒடுக்கமும் விரிதல் சுருங்குதல் இந்த ரெண்டு நிலையும் கொண்டு வருவதனால் இந்த நாக்கினுடைய பயிற்சி நமக்கு மிக முக்கியம். இப்போது வ வ என்று சொல்லும் பொழுது கீழ் இதழ் லிப்ஸு மேல் பல்லோடு ஒட்ட வேண்டும். வ வ வ அடுத்தது யா சொல்லும் பொழுது ரெண்டு இதழ்களும் ஒட்டவே கூடாது. யா ய ய அதுபோல ந சொல்லும் பொழுது நாக்கு இரண்டு பல்களும் அதாவது மேல் பல்லும் கீழ்ப்பல்லும் இருக்கிறதுல கீழ்ப்பல்லுக்கு மேலே நாக்கு வரணும். ந ந எப்படி பந்து என்பதை உச்சரிக்கும் பொழுது இந்து எப்படி உச்சரிக்கிறோமோ அதுபோல் பந்து அது மாதிரி ந ந ந அதுபோல் மகரம் உச்சரிக்கிற பொழுது ரெண்டு லிப்ஸும் அப்படி ஒட்டி திறக்க வேண்டும். ம ம ம இந்த நிலையில் சியில் தொடங்கி வகரத்தில் எட்டில் விரிந்து அடுத்தது எகரத்தில் 16 விரிந்து அடுத்தது நகரத்தில் 24 விரிந்து மகரத்தில் 32 விரிந்து 2 நிமிடம் ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் 32 சொல்லி 24 சுருங்கி 24 சுருங்கி 16 8 சுருங்கி 8 1 இருக்கும் பொழுது அதை உச்சரித்து முடித்தவுடன் நம்முடைய தொப்புளில் இருக்கக்கூடிய வலது கையையும் நேர்வர்மத்தோடு சார்த்தி நிறுத்த வேண்டும். எல்லோருக்கும் வணக்கங்க. சிவே நம என்ற சூக்ம பஞ்சாட்சரத்து அந்த நம்ம கவுண்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த வீடியோ பதிவை அண்ணா இந்த ஐசி சங்கத்தில் போட சொல்லியிருப்பாங்க. அந்த சிவே நம என்ற அந்த பஞ்சாட்சரத்தை உச்சரிக்கும் பொழுது தொடங்குவதற்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்முடைய இடதுகை உள்ளங்கை பகுதியை நெஞ்சு பகுதியில் வச்சுக்கணும். அடுத்தது நம்முடைய வலதுகை உள்ளங்கை மேலே பார்த்தார் போல் தொப்புளுக்கு நேராக வச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து பொசிஷன். ஸோ இதுக்கப்புறம் நம்முடைய கவுண்டிங் எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கைகளை வந்து நம்ம இந்த பொசிஷனில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து
உச்சரிக்க தொடங்கலாம். ஃபஸ்ட்டு சி என்ற எழுத்தை மனதுக்குள்ளே ஒரு முறை உச்சரிச்சுட்டு அடுத்ததாக வா. நம்மளுடைய மோதிர விரல் நடுப்பகுதியிலிருந்து தொடங்கணும். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. ஸோ எட்டு முறை வா வந்து நம்ம உச்சரிச்சிருக்கோம். அடுத்தது யா. இந்த யா என்ற எழுத்து வா என்ற எழுத்தை எங்கே தொடங்கணுமோ அதே இடத்துலேருந்து தான் நம்ம தொடங்குகிறோம். ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று. அதை பத்து சொன்ன இடத்துல தொடங்குகிறோம். பதினொன்று, பன்னெண்டு, பதிமூணு, பதினாலு, பதினைந்து, பதினாறு. ஸோ இந்த யா என்ற எழுத்தை பதினாறு முறை உச்சரிச்சுட்டு அடுத்தது நா என்ற எழுத்து தொடங்குகிறோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பனிரெண்டு, பதிமூன்று, பதினான்கு, பதினைந்து, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொன்பது, இருபது, இருபத்தொன்று. அந்த இருபது சொன்ன இடத்துல சொல்கிறோம். இருபத்தி ஒன்று, இருபத்தி ரெண்டு, இருபத்தி மூன்று, இருபத்தி நான்கு. அடுத்தது ம. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பனிரெண்டு, பதிமூன்று, பதினான்கு, பதினைந்து, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொன்பது, இருபது, இருபத்தொன்று, இருபத்தி ரெண்டு, இருபத்தி மூணு, இருபத்தி நான்கு, இருபத்தி ஐந்து, இருபத்தி ஆறு, இருபத்தி ஏழு, இருபத்தெட்டு, இருபத்தி ஒன்பது, முப்பது, முப்பத்தி ஒன்று, முப்பத்தி இரண்டு. எல்லாருக்கும் வணக்கங்க. போன வீடியோவில் சிவயநமை என்ற சூக்கும பஞ்சாயத்தினுடைய விரிதல் கவுண்டிங் மெத்தட் எப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அதனுடைய ஒடுங்குதல் கவுண்டிங் மெத்தடை பார்க்கலாம். ஒடுங்குதலுடைய கவுண்டிங் எப்பவுமே விரிதலுடைய தொடக்கத்தை நோக்கி தான் வந்து இருக்கணும். இப்போ நம்ம மா அப்படிங்கிற அந்த அக்ஷரத்தை விரிதலில் நம்மளுடைய ஆள்காட்டியவருடைய நடுப்பகுதியில் முடிச்சிருக்கோம். இப்போ ஒடுங்குதலுக்கு அதனுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடியிருந்து தொடங்குகிறோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னெண்டு, பதிமூணு, பதினாலு, பதினைந்து, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொன்பது, இருபது, இருபத்தொன்று, இருபத்தி ரெண்டு, இருபத்தி மூணு, இருபத்தி நான்கு, இருபத்தி ஐந்து, இருபத்தாறு, இருபத்தி ஏழு, இருபத்தி எட்டு, இருபத்தி ஒன்பது, முப்பது, முப்பத்தி ஒன்று, முப்பத்தி ரெண்டு. அடுத்தது ந. நா வந்து நம்மளுடைய விரிதலில் சுண்டுவரனுடைய நடுப்பகுதியில் முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம தொடங்க வேண்டிய இடம் சுண்டுவரனுடைய கீழ்ப்பக்கத்துலேருந்து தொடங்குகிறோம்.
இப்போ ந ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு. அடுத்தது ய சுண்டூரனுடைய மேல் பகுதியில் நம்ம முடிச்சிருப்போம். இப்போ நம்ம தொடங்கக்கூடியது சுண்டூரனுடைய நடுப்பகுதியிலிருந்து தொடங்கணும். ய ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு. அடுத்தது வ விரிதலில் நம்மளுடைய ஆள்காட்டியினுடைய மேல் பகுதியில் முடிச்சிருப்போம். இப்போ நம்ம தொடங்கக்கூடிய இடம் நடுவிரலினுடைய மேல் பகுதியிலேருந்து தொடங்குகிறோம். வ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து தொடங்கக்கூடிய இடத்துலையே நம்ம போய் மீண்டும் முடிச்சிருக்கோம். ஒடுங்குதல் கவுண்டிங் முடிந்த பிறகு வலது கையை மெதுவாக எடுத்து இடதுக்கு மேலே வைத்து நிறைவு செய்து கொள்ளலாம்.